முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு இண்டஸ்ட்ரி தான் வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரி. அந்த ஒரு கதை அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த ஃபீமேல் லீட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அனுமோல் அவர்களை மேடை கழைக்கிறோம். நான் முத்துக்குமார் அவர்களை மேடை கழைக்கிறோம். ஐஸ்வர்யவாதன் சார் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்காது, எம்ஜிஆர் கூட ஃபுல்லாக இருந்தவர், தமிழ்நாட்டில் அமைச்சராக இருந்தவர், நடிகர்களத்தில் ஒரு அமைச்சர் பதவி வைத்த ஒரே ஒருவர் ஐஸ்வர்யவாதன் சார். அவருடைய பேரன் தான் சிவர். அதனால் அவருக்கு ஒரு தனியாக ஒரு கிளாஸ் அடித்து அவர் வரவேற்கிற மாதிரி கேட்டுக்கிறோம். So it's so good to see everyone on the stage. எல்லாரும் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. அண்ட் இப்போ நைட் ஷோ படத்தோட ட்ரெய்லர் லான்ச். சூர்யா சார் அவர்கள் பத்திரிகை நண்பர்களுக்கும் கலையுலக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஆண்டனி சார் பின்னிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு சினிமாவுக்கு வந்து ஓப்பனிங் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து எவ்வளோ நாள் ஓடுறதுங்கிறத விட அந்த வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாளில் என்ன அள்ளு அள்ளுறோமோ அதுதான் அள்ளு. அந்த அள்ளு வந்து இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து ட்ரெய்லர். அது வந்து மூணு நாள் அளவு சார், நீங்கள் சொன்னீங்கல்ல அப்போல்லாம் படம் எடுத்த 1 லட்சம் 2 லட்சம் வரும், 50,000 போக அப்படின்னு. இதில் அந்த நீங்கள் சொன்னீங்க அந்த 1, 2 சொல்லிட்டு இது லட்சம் கோடி இல்லை லட்சம்ட்டு, இப்போ அந்த கோடி உங்களுக்கு வந்துடும். அதனால் நானும் நீங்களும் இளைஞர்களோட இளைஞர்களாக சேர்ந்துட்டோம். அதனால் மிகப்பெரிய வெற்றி இந்த ட்ரெய்லர் மூலமாக நம்மளுக்கு தெரியுது. ஒரு என் படங்களுக்கு வந்து தலைமை தாங்கிறக்கோ இல்லை முன்னிலை வகிக்கிறக்கோ எனக்கு சூர்யா வரையில் ரொம்ப சந்தோஷம். என்னென்னா அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் கேட்டகரியில் இருக்காரு அப்படிங்கிறத தாண்டி சிவகுமார் அண்ணன் மகன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கன்ஃபார்ம்டாக தெரியும், கன்ஃபார்ம்டாக ஆந்திராவில் வந்து நம்ம தமிழ் பட கதாநாயகரில் மிகப்பெரிய வரவேற்பு சூர்யாக்கு தான் இருக்குது. இது தெரியும், நம்மளும் சினிமாவில் தான் இருக்கிறோம். இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை அடிக்கடி பகிர்ந்துக்கிறதுக்காக நான் இப்போ நிறையா தெலுங்கு படம் நடிக்கிறேன். தெரியாத மாதிரி கேட்பேன், பாகுபலியில் நடிச்சிருக்கல பிரபாஸ் எல்லாம் அங்கே இருப்பாங்க சார், எப்படி சார் இங்கே தமிழ் படம்லாம் டப்பிங் பண்ணால் எப்படி சார் போகுது? நல்லா போகுது சார். இங்கே யார் சார் தமிழ் பட ஹீரோக்கு நல்லா மார்க்கெட்டு? சார் சூர்யா தான் சார். தெரியும் வேணே கேட்குறது, ஒரு சின்ன சந்தோஷம். மறுபடியும் அங்கே எங்கேயாச்சும் போவோம், அங்கே இப்போ ஒரு மகேஷ் பாபு படத்தில் நடிக்கிறேன் இந்த ராம்னு அங்கே ஒரு பெரிய ஹீரோ வருவார், அங்கேயும் இதே கேள்வி தெரியும், மனசுக்குள்ளே தெரியும் சூர்யா பேர் தான் சார். இங்கே எப்படி சார் தமிழ் படம் நல்லா ஓடுமா சார்? ஓடு சார். இங்கே எந்த ஹீரோ சார் நல்லா பா சார்? அது சூர்யா தான் சார் அப்படின்னு ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்காகவே இதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்குறது, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நான் என்ன அந்த காலத்தில் சிவகுமார் அண்ணன் கூட டெய்லி ஷூட்டிங் கிளம்பி போயிடுவேன், அந்த ஃபியட் அளவு பண்ணேன் 70-80 ப்ளூ கலர் ஃபியட்டு வேல் மாட்டியிருக்கும்ல, போனால் அவர் பயங்கர சிவாஜி சார் ரசிகர், போனால் டெய்லி அங்கே அப்போல்லாம் வந்து 3 நாளைக்கு ஒரு படம் ஷூட்டிங் நடந்துட்டே இருக்கும், டெய்லி அங்கே இருக்க ஹீரோயின்கிட்ட டைரக்டர்கிட்ட எல்லாம் சிவாஜி சார் வசனத்தை பேசி காட்டிட்டே இருப்பேன். நான் அதை வந்து ஒரு 100 தடவை கேட்டிருப்பேன் கந்தன் கரணி வசனத்தில், இருந்தாலும் சிவகுமார் ஏன்னா அதில் ஒரு சந்தோஷம் அவருக்கு. அது மாதிரி இந்த ட்ரெய்லர் இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு ஏஎல் விஜய் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய இயக்குனர் அப்படிங்கிறதையும் தாண்டி தலைவா படம் நடிக்கையில் ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு ஒரு தம்பி மாதிரி ஆகிட்டார். அவர் இந்த ஷட்டர் படத்தை ஒரு ரீமேக் பண்ணுறோம் அப்படின்னு அனுப்புனார். பார்த்தப்போ ஃபஸ்ட்டு இந்த கதையை பார்த்தப்ப எனக்கு மிகப்பெரிய அதிசயம். ஜாய் மேத்யூ சார் ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இப்படி ஒரு கதையை எப்படி கன்சீவ் பண்ண முடியுது? நான் நடிச்சதுக்காக பேசலை, இந்த படம் ஷட்டர் படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும்,
பார்க்க போகிறவங்களுக்கு தெரியும். எப்படி இப்படி ஒரு கதையை வந்து அவர் கன்சீவ் பண்ணார்னா, இப்போ அவர் பேசும்போது தெரிஞ்சது அவருக்கு அதுக்கு அவர் எவ்வளோ பெயின் எடுத்துட்டார் அப்படின்னு. படம் பார்த்து மறந்துட்டேன், என்னையா இப்படி ஒரு சப்ஜெக்டு. அந்த சப்ஜெக்டை பற்றி எஸ்ஜே சூர்யா சார்கிட்ட சொல்லி கேட்டேன், இசை படத்தினுடைய ஷூட்டிங் அப்போ, சார் சூர்யா சார் இப்படி ஒரு கதை அப்படின்னு அவர் அவுட்லைனை கேட்டு, என்ன சார் சார் தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க சார், யார் ஆண்டனி டைரக்ட் பண்ணுறாரு சார், கேமரா வந்து எம்எஸ் பிரபு சார் பண்ணுறாரு, இப்படி யூகி சேது டைலாக் எழுதுறாரு சார், பிரமாதமான டீம் சார், மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னார். படம் பார்த்தோன்னே எனக்கு என்ன ஒரு சின்ன குழப்பம் வந்துருச்சு, என்னடா நம்ம இந்த கேரக்டரில் நடிக்கலாமா, யூகி சேது பண்ண கேரக்டர் பண்ணலாமா, இப்போ வருண்னு நம்ம ஐஸ்வரி வேணன்ன பேரன் அது பண்ண முடியாது, அது கொஞ்சம் யூத் கேரக்டரு, யோகி சேர் அது கொஞ்சம் இடிக்கும். அதனால்தான் சில நல்ல நல்ல ஆஃபர் வரையில் வந்து நான் விஷயங்களை மிஸ் பண்ணுறது. கௌதம் மேனன் சார் கூட ஒரு ரெண்டு நல்ல ஆஃபர் இருந்தார். அது இதுதான் இந்த அரிப்பு தான், இந்த ஈகோ தான், இந்த ஹீரோவை நடித்து தொலைச்சனால வந்த பிரச்சனை. இதை தாண்டி வந்து சரி ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் நடிக்கிறோம், அதில் வந்து ஒரு லேடி ஆர்டிஸ்ட் பேர் தட்டிட்டு போயிருமே அப்படின்னு, அப்போ யார் ஆர்டிஸ்ட்னு கூட தெரியல. அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆர்கியூமெண்ட், இந்த கேரக்டர் யார் பண்ணுறாங்க யார் பண்ணுறாங்க யார் பண்ணுறாங்கன்னா பல பேரை சொல்கிறோம். கடைசியில் விஜய் சார், ஆண்டனி சார்லாம் டிசைட் பண்ணி அனுமோல்னு அவங்கள செலக்ட் பண்ணாங்க, பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அவள் என்ன இவ்வளோ சூப்பராக நடிக்கிறாங்க கேட்டப்போ, அவங்க ஏதோ மலையாள படத்தில் நடித்து அவார்டு கார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க போல, இந்த சீக்கிரட்லாம் நமக்கு தெரியல. அப்படி வந்து இந்த படம் வந்து உருவாகி, இது வந்து ஒரு அதாவது ஒரு 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 சின்ன இடத்துல இது வந்து எம்எஸ் பிரபு மாதிரி ஒரு கேமராமேன் சார் இருந்தால் தான் பண்ண முடியும். இதில் இதுக்குள்ளே ஒரு த்ரில்லிங் கொடுத்து கொடுத்த அந்த ஒரு டைட் ஸ்கிரிப்டு, ரொம்ப எனக்கு சந்தோஷமான விஷயம் வந்து, இப்போ என்ன மாதிரி பல வருஷமாக ஒரு 38 வருஷம் ஆச்சு, 200 படத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ரொம்ப வருஷமாக குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கிற நடிகனை சும்மா விட்டேன்னு வச்சிங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு நடிச்சு கெடுத்துருவான். அதை எங்களை கைட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் வேணும், ஒரு ஆள் வேணும். இசையில் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது பர்ஃபார்மன்ஸ்னால் அங்கே எஸ்ஏ சூர்யா இருந்தார். இன்றைக்கி பாகுபலியில் வந்து கட்டப்பா கட்டப்பா கட்டப்பான்னா பின்னாடி ராஜமௌலி, லேட் நம்ம விளையாட்டு தினமா அப்படியே இருந்துட்டு, அது ரொம்ப விளையாட்டு புத்தி எனக்கு அதிகம். ஸோ லொக்கேஷன் ரொம்ப ஜோக் அடிச்சு சிரிச்சுட்டு ஒரு 2-3 நாள் பார்த்துட்டு கேரக்டர் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு இப்போ பார்த்தாரு, அப்போ ராஜமௌலி தனியாக அவர்கிட்ட போய், சார் ரொம்ப ஜோக் அடிச்சு சிரிக்கிங்க சார், ரொம்ப முக்கியமாக சீரியஸான படம் சார் அப்படின்னு கெஞ்சிற நிலைமை கொண்டு வந்துட்டேன் அந்த படத்தில். அது அதுதான் பிரச்சனை நம்மக்கிட்ட. அப்படி இருக்கல எடிட்டர் ஆண்டனி வந்து அவர் இன்னைக்கு இன்றைக்கி இந்தியாவில் பெரிய எடிட்டராக இருக்கிறார். கௌதம் மேனன் சார் படம், எஸ்ஜே சூர்யா சார் படம், சங்கர் நம்ம கேவி ஆனந்த் சார் படம் எல்லாம் அவர் தான் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் கூட டைரக்டராக வந்து அவர் புதுசு, இருந்தாலும் கூட கொஞ்சம் கூட அவர் தயங்காமல் என்கிட்ட வந்து நடித்து காட்டினார், நடித்து காட்டினார். நான் அப்படியே பாட்டிருந்தேன், என்னை பார்க்க வந்த வேற ஒரு ப்ரொடியூசரும் கூட, சார் என்ன சார் உங்களுக்கு போய் அவர் நடித்து காட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி, அதுதான்ப்பா நல்லது, அப்போ தான் வந்து வித்தியாசமாக நம்ம வந்து நம்மளை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்டேட் பண்ணுறன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அப்டேட் பண்ணாத கலைஞன் காணாமல் போயிடுவான். நாங்கள்லாம் பாருங்கள் உலகத்துலேயே அருவறுப்பான வார்த்தை என்ன தெரியுமா, நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படிங்கிறது தாங்க ஒரு மனசனை நாசம் ஆக்கிற ஒரே வார்த்தை சார், அந்த வால்டர் வெற்றிவேல்ல டேய் அதுதான் முடிஞ்சு போச்சாடா 20 வருஷம் ஆகி போச்சு. அமைதிப்படையில் வந்து அந்த சேரில் பாரு உத வாங்க போகிறேன், அது பார்த்தாச்சு கைதட்டியாச்சு முடிஞ்சாச்சு, இப்போ நீ என்ன சொல்லு, இப்போ சத்யராஜங்கிற யார் அதை சொல்லு, அதை சொல்லிகிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன் சினிமாவில் இருந்துகிட்டே இருக்கலாம். அதை சொல்ல வைக்கிறதுக்கு நம்மளை விட வயசு குறைவானவங்கக்கிட்ட குறைவானவங்களையும் நம்மளை விட ஜூனியர்களையும் நம்ம அனுமதிக்கணும். ஒரு எடுத்து ஆண்டனி சார் நடித்து காட்டுறேன்னா அதை வந்து உன்னிப்பாக பார்க்கலாம் ஆ அப்படின்னு பார்க்கக்கூடாது. என்னமோ சரி அவர் என்னமோ ஃபீல் பண்ணுறாருல, அதை உள்வாங்கி அப்படியே பண்ணால் தான் நிற்கும். அப்படியே தான் நான் பண்ணியிருக்கேன். இதில் ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவும் அவர் சொன்னது தான். நம்ம வந்து அந்த விஷயம் மட்டும் பார்க்காம இருந்தாலே வந்து சினிமாவில் மட்டும் இல்லை வாழ்க்கையிலையும் வந்து நீங்கள் வந்து கண் காது மனசு எல்லாத்தையும் திறந்து வச்சா தான் புதுசாக விஷயத்தை உள்ளே வரும். அது இல்லாமல் இதுதான் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அது வந்து நீங்கள் ஒரு ஆறாக இருந்தால் தான் வளர முடியும். ஒரு தேங்கின குட்டையாகிட்டிங்கன்னா அந்த கொசு கிசு பூச்சி வந்து குட்டைக்குன்னு நல்லதில்லை, சுற்றி சீர்க்கிறவங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால் நான் ஒரு குட்டையாக இருக்க விரும்புகிறேன், நான் ஒரு ஆறாக இருக்க தான் விரும்புகிறேன். அப்போ தான் பயணம் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். எப்பவுமே ஒரு வித்தியாசமான முயற்சிக்கு வந்து முதல் ஆதரவு ப்ரொடியூசர்கிட்ட தான் தான் இருந்தால் வரணும். அது வகையில் அழகப்பன் சார் வந்து அப்போவே பல புதுமைகளை பண்ணியிருக்கார், புதுமையானது. அழகப்பன் சாரும் சாம்பால் அவர்கள் எனக்கு பால் ஒன்று பெரிய குழப்பமாகிட்டேன், ஏதாவது உங்கள் பிரதர் எல்லாம்
சாம்பால் அப்படின்ட்டு அவர் வந்து என்ன ஒரு ஒரு 16 வயதுலன்னு ஒரு கதையை பாரதி ராஜா சார் எடுத்துகிட்டு போகிறது முக்கியம் இல்லை. அப்போ ஒரு துடிப்புள்ள இளைஞர் பாரதி ராஜா கொண்டு போய் அது ராஜ்கண்ணுங்கிற ஒரு தயாரிப்பாளர் வந்து பணம் போடுற தயாரிப்பாளருக்கு தைரியம் வேணும், இந்த இதில் வந்து ஸ்கோர் பண்ணலாண்டா அடிக்கலாண்டா அப்படின்னு நினச்சா தான் நமக்கு ஒரு 16 வயதுல கிடைக்கும். இதில் ஸ்கோர் பண்ணலான்னு ஒரு தயாரிப்பாளர் நினச்சா தான் உதிரிப்பூக்கள் கிடைக்கும், முள்ளுமலரம் கிடைக்கும், ஒரு 3ஆம் பறை கிடைக்கும், அழியாத கோலங்கள் கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. அதனால் வந்து இப்படி ஒரு புதிய முயற்சிக்கு சப்போர்ட்டாக இருந்த ப்ரொடியூசருக்கு என்னுடைய மிகப்பெரிய நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் மேடையில் சொன்னார், சத்யராஜுக்கு நான் பயங்கர ரசிகரேன், என்னை விட எங்கள் அம்மா ரசிகர், இதே பிரச்சனை ரொம்ப நாளாக நடிச்சிட்டு இருந்தேன். ஒரு புது பொண்ணு ஒரு மல்லிகான்னு ஒரு கேரளாலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நான் ஒரு படத்தை நடிச்சேன், சார் ஐயோ சார் எந்த அம்மே உங்கள் படத்தை 100வது நாள் பார்த்து வேடிச்சு போய், இப்போ பக்கத்தில் இருக்கிற என்ன நினைப்பாங்க, ஓ இவங்க அம்மா ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் இவன் நடிச்சிருக்கானா, என்னையா அது எந்த அம்மே ஸ்கூலில் படிக்கல 100வது நாள் படம் பார்த்து வேடிச்சு போய் சார் அப்படி. இதெல்லாம் தான் இந்த வயசை காட்டி கொடுக்குற விஷயம். ஜாய் மேத்யூ சார் வந்து எனக்கு தெரியாது, தமிழ் பேச தெரியாது, தெரியும் இருந்தாலும் மேடையில் பேசுகிற அளவுக்கு தெரியான்னு சொன்னார். அது சொன்ன எனக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வந்தது. நான் பூவழி வாசலில் படம் ஃபாசில் சார் படத்தில் நடிக்கல, கேரளாவில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தோன்னே எனக்கு மலையாளம் சரியாக பேச தெரியாது, ஓரளவுக்கு புரிஞ்சுக்குவேன், ஏதாச்சும் சொல்லி கைதட்டல் வாங்கினவே அப்படின்னு சொல்லிட்டு நான் போன ஸ்டேஜில், சாரி எனக்கு மலையாளம் பேச தெரியாது, இதை வச்சு நான் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தில் தப்பிச்சுக்கிறேன், நான் பிஎஸ்சி கிராஜுவேட் இருந்தாலும் எனக்கு இங்கிலீஷ் சரியாக பேச தெரியாது, நான் கோயம்புத்தூரில் படித்தேன், என் ப்ரொஃபஸர் கேட்டார், டே மடையா வேண்டாம் பிஎஸ்சி படிச்சுக்கிறேன் உனக்கு இங்கிலீஷ் 4 இடத்துக்கும் கூட ஒழுங்காக பேச தெரியல அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு 40 கிலோமீட்டர்ஸ் எனக்கு மலையாளமே தெரியாது, கோயம்புத்தூர்லேருந்து லண்டன் 4000 கிலோமீட்டர்ஸ் எனக்கு எப்படி சார் இங்கிலீஷ், இப்படி எல்லாம் பல எஸ்கேப் ஆகி வந்திருக்கிறோம். இப்படி ஒரு நல்ல டீம் இங்கேயோ பேச ஆரம்பித்து இங்கேயோ சிரிச்சுட்டு போயிடுச்சு. ஓகே, ஒரு நல்ல டீமில் இருந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்ன எல்லாம் விஜய் சார் மாதிரி, ஆண்டனி சார் மாதிரி இன்னும் புதுசாக வர டைரக்டர்லாம் வந்து என்னை கைட் பண்ணி, இந்த பையன் சத்யராஜன் ஒருத்தன் 40 வருஷம் கழிச்சு அவசரப்பட்டு பெரிய நடிகளானான்னு கோயம்புத்தூர்லேருந்து சொல்லாமல் ஓடி வந்துட்டான், நீங்கள்லாம் என்னை பார்த்து அப்படியே தள்ளிட்டு போகணுன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.